இன்னைக்கு தேடி வந்த மனிதர் இவர்தான் ராஜ் பஞ்சர் கடை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இவரை தான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வா வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஆ பேசு உட்காரு. நம்ம மனிதர் நிகழ்ச்சியில பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கை முறையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க வந்த மனிதர் பாத்தீங்கன்னா இவர் தான் ராஜ் பஞ்சர் கடை. யார் பேருங்க ஐயா? என் பேர் தான். உங்க பேர்ல தான் கடையா? ஆமா. ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம மனிதர் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்த மனிதரை சந்திச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களை பத்தி பார்க்கலாம் வந்திருக்கோம். இந்த பஞ்சர் கடை பாத்தீங்கன்னா உங்களோட கடை தான். எத்தனை வருஷமா இந்த கடை இங்க இருக்கு? 5 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். இந்த தொழில் நீங்க முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? இது உங்களோட பாரம்பரிய தொழிலா இல்ல? இல்லங்க, நான் சைக்கிள் கடை தான் வச்சிருந்தேன் முதல்ல. சைக்கிள் கடை. அதுல இருந்து அப்படியே 2 வீலர் பஞ்சர் கார் பஞ்சர் போட தான் அது பண்ண பார்த்தேன். சரிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கயா? உங்களோட அந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆரம்ப கால கட்டத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆரம்ப கட்ட காலம்னா ஒரு மெக்கானிக் வேலைக்கு போ 2 வீலர் மெக்கானிக் வேலைக்கு போனேன். கார் எடுத்தேன், வெல்டிங் வேலைக்கு போயிருந்தேன். அப்படியே சைக்கிள்லாம் சைக்கிள் ரிப்பேருக்கு வந்தேன். சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிள் ரிப்பேர் பண்ணிட்டு அதில் தான் இருந்தேன் நான். ஒரு அதை விட்டு இப்போ 2 வீலர் கார் பஞ்சருக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. நான் இங்கே வந்து நான் ஆமாம் காலேஜ் வீடு வந்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து சைக்கிள் கடையில் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அது எத்தனை ஆண்டுகள் அங்கே வேலை? அது இருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு 15 வயசுலேருந்து 20 வருஷம் வேலை செஞ்சேன் சைக்கிளில். 20 வருஷம் வேலை செஞ்சீங்க? நிறைய வேலைக்கு போயிருந்தேன். டிங்கரிங் வேலைக்கு போயிருந்தேன், மெக்கானிக் வேலைக்கு போயிருந்தேன். அதெல்லாம் எனக்கு செட் ஆகல. சைக்கிள் கடை தான் இதுவாச்சு. அதில் தான் ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சேன். அது செஞ்சு முடித்த உடனே சைக்கிள்லாம் இப்போது அவ்வளோவா கிடையாது, கம்மி ஆகிடுச்சு. அதில் ஏற கட்டிட்டு இப்போ 2 வீலர் பஞ்சர் போட்டு தான் லாஸ்ட் இயரில் தான் வந்துட்டேன் நான். ஆ சரி. 15 வயசில் நீங்கள் வந்து அந்த தொழிலுக்கு போனேன்னு சொன்னீங்களே, நீங்கள் படிக்கலைங்களா? படித்தேங்க. எனக்கு படிப்பு சரியாக வரல. எனக்கு 6வது தான் படித்தேன் நான். அதுக்கு மேலே நான் படிக்கல. சரி. அப்போ வந்து நீங்க வாங்கிட்டு இருந்த உங்களோட சம்பளம் என்ன? சம்பளம்னா அப்ப கம்மி தானங்க. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தாலே பெரிய விஷயம். 5 ரூபாய் தான் சம்பளமே. ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்வேன் சைக்கிள் கடையில, எனக்கு 10 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்படிங்களா? ஆமா. சரி. இப்போ வந்து அந்த காலகட்டத்துல நீங்க வந்து சைக்கிள் பஞ்சர் கடையில வேலை செஞ்சீங்க பல வருஷமா. இதுதான் தொழில் அப்படின்னு இல்லை உங்களுக்கு? நீங்களா தேர்ந்தெடுத்த ஒரு தொழில் தானே இது? எது, பஞ்சர் கடையா? ஆமா ஆமா ஆமா. உங்களோட தந்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் வந்து ஊர் திண்டுவனத்தில் வந்து ஊரில் அவர் விவசாயம் பண்ணியிருந்தார். அவர் எங்கள் அப்பா அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டார், மெட்ராஸுக்கு வந்துட்டார் எங்கள் அப்பா. அதோடு அவரும் சின்ன வயசுலேயே வந்துட்டார் இங்கே. அவர் வரும்போதோ 20 வயசில் வந்துட்டார் இங்கே மெட்ராஸுக்கு. அவர் வந்து இங்கே கொத்து வேலை செய்திருந்தார். இந்த பில்டிங் கட்டுவாங்கல்ல அந்த வேலை செய்திருந்தார். அப்புறம் பழம் விற்றார். இப்பவும் பழம் தான் விற்றுருக்காரு. காய்கறிலாம் விற்பார். வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் விற்கிறது தான் இப்போ இன்னும் பண்ணியிருந்தான் இருக்காரு. அந்த வியாபாரம் தான் பண்ணுறாரு. அந்த வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்காங்க. சரி. இந்த சாலை ஓரத்தில் உங்களோட தொழில் பார்த்துட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தாங்க போயிருந்து. ஒரு 6 மாதம் தான் இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது. இந்த கொரோனா வந்தால ஒரு 6 மாதமாக வேலை கம்மியாக இருக்குது. ஆனால் லீவே போகிறது கிடையாது. கடைக்கு தான் டெய்லி வந்துருக்கேன் நான். வரேன். ஒரு 2-3 வேலை வரும். ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் நான் பார்த்துன்னு போகிறேன். அதை ஒரு 6 மாதம் அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா போயிட்டு நல்லா இருந்தது. அப்போ அப்போலாம் ஒரு 500 ரூபா 600 ரூபா கிடைக்கும் டெய்லி. என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அந்த இதுவாக இருந்தது. ரன் பண்ணுறது கரெக்டாக இருந்தது. இப்போ தான் ஒரு 6 மாதமாக வேலை கம்மியாக இருக்குது இந்த கொரோனாவால். வண்டிங்க அவ்வளோ வெளியே வரல. இந்த 6 மாத காலம் வந்து சின்ன சின்ன தொழிலாளர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையே புரட்டி போட்டதே இந்த கொரோனான்னு சொல்லலாம். அதனால எல்லாருமே பாதிக்க அடைஞ்சிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்எஸ் சம்பளமோ இல்லை காசம்பளமோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு இன்னைக்கு நான் சம்பாதிச்சாதான் இன்னைக்கு நான் சாப்பிட முடியும் அப்படின்ற நிலைமையில இருக்கிற தொழிலாளிகளுக்கெல்லாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த வகையில் இந்த 6 மாதத்தில் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு கண்டிப்பாக நல்லா உணர முடியுது. இதுக்கு பின்னாடி எவ்வளவோ கண்ணீர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த 6 மாத காலகட்டங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அதுவும் அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்துறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் எப்படி இந்த 6 மாதத்தை சமாளிச்சிங்க? 6 மாதன்றது அதான் கூட நான் லீவ் போடாமல் கடைக்கு வந்தாங்க. வந்து நான் கடைக்கு வந்தேன். ஒரு 1-2 வண்டி வரும்.
ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட இதான் எனக்கு அந்த வேலை தான் வந்தது அதுக்கு மேல வந்து நம்ம எங்க வைஃப் வேலைக்கு போறாங்க அவங்க தான் கூட ஹெல்ப் பண்ணாங்க அதை வச்சு தான் ரன் பண்ண 6 மாசமா யார்கிட்டயும் கடன் வாங்கல கடன் வாங்காம வைஃப் வேலைக்கு போறதுனால வீட்டு வேலைக்கு போறாங்க நிச்சயமா கணவனுக்கு மனைவி வந்து உறுதுணையா இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அது மூலமா சமாளிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க சரி இப்போ வந்து பொதுவா வந்து அன்றாட ஒரு நாளைக்கு இவ்வளவு உங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்றீங்க அந்த வகையில் அதிகபட்சமா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம்ன்றது இப்ப வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நல்லா வேலை வரும் ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் வரும் வாரத்து ரெண்டு நாள் மிச்ச நாள்லாம் வந்து ஒரு 600 ரூபாய் 500 ரூபாய் தான் வரும் ডেইলি மாசம் ஒரு 15000 ரூபாய் அவ்வளவுதான் வரும் மாசம் ஃபுல்லா பார்த்தா ஒரு 5000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும் வேலையில இந்த காலேஜ் ரோட பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான் வரும் ஏன்னா ஒன் வே ரோட் வந்து வேலை கம்மியா இருக்கும் இந்த கம்பெனி வேலை ஆபீஸ் வேலைக்கு இருக்கிறதுனால அப்படி போயிருந்து மாசம் ஒரு 5000 ரூபாய் 15000 ரூபாய் தான் வரும் அதை வச்சு தான் நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணோம் ரெண்டு பையன் எனக்கு ரெண்டு பசங்க ஆமா ஒருத்தன் 12வது படிக்கிறான் சின்ன வந்து 9வது படிக்கிறான் ரெண்டு பேரும் வீட்டுல தான் இருக்காங்க இப்போ இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல இப்போ நீங்க இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சு பாக்குறீங்க ஆமா பிடிச்சு தான் பாக்குற மத்தவங்க கூட போய் வேலை செய்யறது நம்ம சொந்தமா செய்யறது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு எனக்கு திடீர்னு நம்ம உடம்பு சரியில்லைன்னா கூட எடுத்து வச்சு மூட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அவங்க கூட கேட்கணும் சார் லீவ் கொடுங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு ரெண்டு ஹவர் லீவ் கொடுங்கன்னு கேட்கணும் சொந்தமா இருக்கிறதுனால நான் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது திடீர்னு உடம்பு சரியில்லை இல்லை வீட்டில் எதனா வெளியே போனான்னா கூட நான் எடுத்து வச்சுட்டு போகலாம் என்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது போட்டு சப்போஸ் 6 மணிக்கு ஃபோன் பண்ணா கூட வந்து பஞ்சர் போட்டு கொடுத்து தான் போவேன் இல்ல அப்ப 10 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இங்கே இருப்பீங்க இல்ல 8 மணிக்கு இருப்பேன் இங்க 8 மணி வரைக்கும் இருப்பேன் 8 மணிக்கு இருப்பேன் மூட்டு போய்டுவேன் சாப்பிட்டு வீட்ல தான் இருப்பேன் நான் அதுக்கு மேல 10 மணிக்கு பண்ணா கூட வந்து வேலைய பார்த்து பஞ்சர் போட்டு கொடுத்து தான் போவேன் நைட் கடை வச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு எப்பவுமே நான் உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னதே கிடையாது காலைல 6 மணிக்கு பண்ணுவாங்க 6 மணிக்கு போய் ஃபோன் பண்ணியா பஞ்சர் போட்டு கொடுப்பேன் நல்ல மழை டைம்ல பண்ணுவாங்க அப்ப கூட நான் பஞ்சர் போட்டு கொடுப்பேன் நைட்டில் 11 மணிக்கு பண்ணுவாங்க அப்போ கூட போடுவேன் ஆஃபீஸில் கூட ஃபோன் பண்ணுவாங்க நைட்டில் டியூட்டி அப்போ தான் முடியும் கால் சென்டரில் அப்போ கூட வந்து நான் போட்டு கொடுத்தா பஞ்சர் போடுவேன் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது எந்த ஒரு நேரத்தையுமே பார்க்காம எப்போனாலும் நீங்கள் வந்து ஆமாம் எப்போ போனாலும் அதுக்குன்னு கிடையாது ஒரு 11 மணி டைம் அவ்வளோதான் 11 மணி 11:30 மணி அதுக்கு மேலே வீட்டுக்கு வெளியே கவுத்து திறந்து நான் வெளியே வர முடியாது நான் சொல்லுவாங்க சொல்லிட்டு நான் வரமாட்டேன் நான் வாடகை வீடு தான் இருக்கேன் நான் அதனால் சொந்த வீடு தான் வெளியே வந்துடலாம் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நான் 11 மணி தான் டைம் எனக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே வரமாட்டேன் அப்புறம் காலைலன்னா நம்ம ஒரு 6 மணிக்கு போன கூட வந்து நான் பஞ்சர் போட்டு போவேன் அதனால அது கிடையாது எப்பயுமே வேலை முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு தொழிலுக்கான எப்பயுமே அது ஒரு 100 ரூபாய் கிடைக்குதோ 200 ரூபாய் கிடைக்குதோ எப்பயுமே வேலை வந்து முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் 6 மணிக்கு எந்த கடைக்காரம் வரமாட்டாங்க கடையை மூட்டை யாரும் வரமாட்டாங்க நிச்சயமா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சில நேர காலம் வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க காலைல 8 மணிக்கு 10 மணி திறப்பாங்க நைட்டு ஒரு 8 மணிக்கு மூடுவாங்க அதான் கணக்கு கடைன்றது அதான் ஆனா நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே இங்கேயே எல்லா டூல்ஸும் வச்சிருப்பீங்களா ஆமா அங்க கடை உள்ள லாக் பண்ணிட்டு போடுவோம் உள்ளதான் வச்சுட்டு போவாங்க உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போடுவோம் இந்த டீ சாப்பிட போனோம் உங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு உங்களோட மனைவியோட பேர் உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன பண்றாங்க ரெண்டு பையன் தாங்க எனக்கு ரெண்டு பையன் பெரிய பையன் சூர்யா பெரிய பையன் பேரு சின்ன பையன் பேர் வந்து கார்த்திக் கார்த்திக் சூர்யா கார்த்திக் சூர்யா கார்த்திக் அது முழு பேர் வந்து கார்த்திகேயன் சின்ன பையன் பேர் அவன் பேர் கார்த்திக் தான் கூடுவாங்க எல்லாம் பெரிய பையன் பேர் சூர்யா தான் சூரியகுமார் சூர்யா தான் கூடுவாங்க உங்க மனைவி பேர் குமாரி குமாரி பொதுவா வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் கனவுகள் இருக்கும் பெற்றோருக்கு தன்னோட பசங்களை இப்படி ஆக்கணும்னு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஆசைப்படுறீங்க உங்க குழந்தைகளை என்ன படிக்க வைக்கணும்னு பையன் காலேஜ் படிக்கணும்னு சொல்றான் பெரிய பையன் அது எப்படி அந்த 12வது முடிச்சு தான் அப்புறம் தான் தெரியும் அவனை படிக்க வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு ஆர்வம் தான் காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் பெரிய பையன் சொல்றான்
படிக்க நம்மளால முடியல கவர்மெண்ட் காலேஜா சேர்த்து விட்டு தான் அவனை படிக்க வைக்கணும் நம்ம தான் ரோட்ல இருந்துட்டோம் சின்ன வயசுல இருந்து வேலை செய்றோம் அவங்களாவது ஒரு நல்ல ஒரு கம்பெனில ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யணும் அதான் எனக்கு ஆசை எனக்கு வேற மாதிரி ஒரு ஆசைலாம் கிடையாது வீடு கட்டணும் அதெல்லாம் கட்டணும்னு ஆசை கிடையாது அப்படிலாம் கிடையாது பசங்களை ஓரளவுக்கு படிக்க வச்சு நல்ல ஒரு கம்பெனில வேலை சேர்த்து விடணும் ஆபீஸ்ல வேலை செய்யணும் அதான் எனக்கு வேற எதுவும் கிடையாது நாம பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப பொதுவா வந்து உங்களுக்கு தொலைபேசில அழைக்கறாங்கல்ல அழைச்சு வந்து பஞ்சர் போடுறதுக்கு எதுக்கு கூப்பிடுறாங்க ஆனா நீங்க போறீங்க அங்க உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு அந்த அனுபவம் அந்த மாதிரி அனுபவத்தை சொல்ல முடியுமா ஆ இருக்குங்க நைட் 10 மணிக்கு மேல போன் பண்ணுவாங்க பஞ்சர்னு சொல்லிட்டு அங்க இருந்து வருவோம் நேத்துக்கு இருந்து லைட்டை போட்டு வீட்ல வர கேட்பாங்க மணி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்டா அவங்களுக்கு பழகி போச்சு அது அவங்கள ஒண்ணு கேக்கிறது கிடையாது ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இங்கே பஞ்சர் போட கடைக்கு வருவேன் வந்து போட்டு அதை கைட்டு அந்த டியூப்லெஸ் பஞ்சர் தான் அது அதனால் கைட்டு ஒன்று வேலை கிடையாது அப்படியே கால் பம்பில் யார் அடிச்சு பார்க்கணும் டயரில் ஆணியும் கிடையாது பஞ்சரும் கிடையாது அப்புறம் கஸ்டமரை கேட்டதுக்கு என்னங்க பங்க்கில் காத்தடிச்சிங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஆமாம் 8 மணிக்கு காத்தடிச்சுட்டு தான் வண்டியை ஆஃபீஸில் விட்டு எடுத்தான் வண்டின்னு சொன்னார் பார்த்தா பஞ்சரே கிடையாது அப்புறம் 10 ரூபா தான் கேட்டேன் அவர்கிட்ட வண்டி தள்ளி வந்து நம்பரை பார்த்து அவர் ஃபோன் பண்ணார் என் நம்பர் கால் பண்ணார் அதான் செக் பண்ணி பார்த்து பஞ்சரே கிடையாது அவ்வளோ தூரம் வந்தோமே பெட்ரோலை போட்டுக்கு நம்ம வீடுன்னு 1000 லைட் வீடு 1000 வளக்கு வீடு எனக்கு 1000 லைட் அங்கேருந்து வந்து வரேன் வந்து 100 ரூபா கிடைக்குன்னு தான் வரோம் நம்ம ஏதோ 100 ரூபா 80 ரூபா கிடைக்குன்னு தான் வந்து அன்னைக்கு நேற்றுக்கு வரோம் அப்புறமா பார்த்தா பஞ்சரே கிடையாது காற்று அடிச்சுட்டு 10 ரூபா வாங்கினா அப்புறம் 20 ரூபா கொடுத்தாரு அவர் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு ஏமாற்றமான அனுபவங்கள் அப்படி இருக்கும்போது அடுத்த தடவை வந்து உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு வந்துச்சுன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஆமாம் திருப்பி வந்து ஒரு டைம் தான் இப்போ பஞ்சர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறோம் திருப்பியும் ஃபோன் பண்ணால் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது திருப்பியும் வந்து இப்போ பஞ்சர் போகலாம் போ பஞ்சர் இருந்தால் கூட போட்டுட்டு வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போயிட்டு கையை கழுவுன்னு உள்ளே போவேன் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் வந்துடும் உடனே வீட்டில் கேட்பாங்க இப்போ தானே போயிட்டு வந்தேன் திருப்பி இப்போ அந்நேத்துக்கு போனோமா கேட்பாங்க நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் திருப்பி கடைக்கு வருவேன் இந்த தொழிலில் மட்டும் அப்படிதான் அது டைம்லாம் பார்க்க முடியாது ஏன்னா மறுநாள் வேலை இருக்கமோ இருக்காதோ இருக்க மட்டும் சம்பாதிக்கணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு நேரம் மறந்தாலும் எந்திரிச்சு போகிறீங்க அப்போ வந்து உங்களோட குடும்பம் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க ஆமாங்க எல்லாருக்கும் டிஸ்டர்பாக தான் இருக்கும் அது ஏன்னா லைட்டு போட்டு பசங்க அப்போ தூக்கு கட்டுறோம் அது நம்ம லைட் போடும் போது பசங்க எழுந்துக்குவாங்க என்னடா நேற்று லைட்டு போகிறோம் வெளிச்சம் வந்தாலும் பசங்க எழுந்துக்குவாங்க அதனால அது பழகி போச்சு அது ஏன்னா அந்த வேலை நம்ப முடியாது காலிலேருந்து உட்காந்துக்கிறோம் வேலை இருக்காம வேலை சுத்தமாக வேலை இருக்காது கையில் ஒரு 10 ரூபா 20 ரூபா கையில் இருக்கும் அதனால் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நைட்டில் இப்போ வீட்டுக்கு போனால் கூட ஒரு ஃபோன் வந்தனா உடனே வருவேன் காலிலேருந்து உட்காந்து வேலை இல்லையே மறந்தாலும் நான் குடும்ப இது பண்ண செலவுக்கு என்ன பண்ணுறது அதனால் வரும் கண்டிப்பாக வரும் வேலைக்கு கண்டிப்பாக நீங்கள் சொன்னது உண்மை தான் ஒரு பகல் ஃபுல்லாக வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இல்லாத போது இரவு நேரத்தில் வந்து எந்த வேலை உடனே வந்தாலும் நீங்கள் செய்கிறீங்க ஏன்னா அது மூலயமா வர பணம் உங்களுக்கு மறுநாள் வந்து ஒரு உதவியாகவே இருக்கும் அதுக்காக தான் இப்போ நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க அது நிஜமாக உண்மை தான் அதாவது இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்படி தான் இருக்குது யாருக்குமே வந்து 100% வேலையும் இல்லை பணமும் இல்லை அந்த வகையில் இந்த சாலையோரத்தில் இருக்க இந்த பஞ்சர் கடை வச்சுருக்கவருக்கு பார்த்தீங்கன்னா 20% வேலை தான் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா
வண்டிகள் ஓடுனாதான் அவருக்கான அந்த வேலை கிடைக்கும். ஒரு சில வண்டிகள் பஞ்சருக்கு வரும். இப்போ வந்த வண்டி பார்த்தீங்கன்னா 30% வண்டி தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அவரோட வாழ்வாதாரம் இன்னும் ரொம்ப சிக்கலா, இன்னும் ரொம்ப சிரமமா, இன்னும் கஷ்டத்தோட போயிட்டு இருக்கு. அப்படியும் அவரோட வந்து தன்னம்பிக்கையை விடாம யாருக்கிட்டையும் கடன் வாங்காம இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கன்னு சொன்னது ஒரு பெருமையான விஷயம். எல்லாம் சரியாயி சீக்கிரமாவே வந்து அவரோட தொழிலும் நல்லா ஆகணும் நம்ம வாழ்த்திக்கலாம். நம்மளோட வாழ்த்து அவருக்கு எப்பவுமே இருக்கும். ஹலோ, எங்க இருக்க? சாஸ்திரி சாஸ்திரி பவனா? என்ன வண்டி பஞ்சரு? பேக் வீலா? ஆ, இதோ வர வரங்க, இதோ வர. சாஸ்திரி பவனில் ஃபோன் பண்ணாங்க பஞ்சருக்கு, அதுதான் கிளம்பணும். ஏன்னா காலிலேருந்து வேலை கிடையாது, ஃபோன் பண்ண. இது மாதிரி தான் வேலை வரும். நிச்சயமாக உங்களோட பணியை நீங்கள் பாருங்கள். உங்கள் வேலைக்கு நடுவில் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அளித்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக வந்து சீராகணும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி ஐயா. மனிதன் நிகழ்ச்சியில் பஞ்சர் கடை ராஜ் அவர்களோட வாழ்க்கை முறை பார்த்துருக்கோம். அதில் இருக்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த வாரம் மற்றொரு மனிதருடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிநயா கண்ணன். நன்றி, வணக்கம்.